Hi friends, welcome to Shan Vasant Kitchen. நம்ம புதுசாக ஒரு மண்சட்டி வாங்குகிறோன்னா உடனே அதில் சமைச்சிட முடியாதுங்க. அந்த மண்சட்டியை பழக்கணும், அதுதான் எப்படி பழக்கணுன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மண் பாத்திரத்தில் சமைக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமைக்கிற உணவோட சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும், சுவையும் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குங்க. மீன் குழம்பு மட்டும்தான் இதில் வைக்கணுன்றது இல்லைங்க, சாம்பார், காரக்குழம்பு, கூட்டு, பொரியல்னு எல்லாமே இந்த மண் பாத்திரத்தில் சமைச்சிங்கன்னா சுவையாகவும் இருக்கும், சத்தானதாகவும் இருக்குங்க. இந்த பாத்திரத்தை இப்போ நம்ம எப்படி பழக்கலான்றதை சின்ன சின்ன டிப்ஸோடு பார்க்கலாம் இந்த வீடியோவில். இதுதான் நான் புதுசாக வாங்கியிருக்கிற பாத்திரம். பாத்திரம் எப்பயுமே வாங்குறதுக்கு முன்னாடி பின்னாடி தட்டி பாருங்க, இந்த மாதிரி கணீர் கணீர்னு சத்தம் கேட்கணுங்க. அப்படின்னா அந்த பாத்திரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள சின்ன ஓட்டையோ இல்லை கீரல் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம சமைக்கிறோம்ல அந்த ஃபுட்டு வந்து அந்த ஓட்டையில் போய் டெபாசிட் ஆகிக்கிறோம். அதனால தான் அந்த ஓட்டையோ இல்லை கீரலோ எதுவும் இல்லாமல் பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பக்கெட்டோ இல்லை டப்புலையோ தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இந்த மண் பாத்திரத்தை ஃபுல்லாக முக்கி வச்சுருங்க. இது எதுக்காக அப்படின்னா, இந்த பாத்திரத்தில் வெளியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும், அதில் காற்று இருக்குங்க. இந்த தண்ணி உள்ளே போகிறதுனால தான் அந்த காற்று எல்லாமே ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். பாத்திரத்துக்குள்ளே மட்டும் தண்ணி ஊற்றி நீங்கள் ஒரு 1 or 2 days வச்சுருந்தீங்கனாலுமே வெளியில் அந்த காற்று எதுவுமே ரிலீஸ் ஆகிருக்காது. அப்படி ரிலீஸ் ஆகலைன்னா அந்த பாத்திரம் வந்து சீக்கிரமே கீரல் விழ ஆரம்பிச்சிடும், லாங் லைஃப் இருக்காது. அதனால் இந்த மாதிரி தண்ணியில் 2 மணி நேரமாவது முக்கி வைக்கணும். ஓவர் நைட் வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டு. பாருங்கள், அந்த ஏர் எல்லாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதை நான் 8 மணி நேரம் தண்ணியில் நல்லா முக்கி வச்சுட்டேன். இதை வெளியில் எடுத்ததுக்கப்புறம் துணி எதுவும் வச்சு நீங்கள் துடைக்க வேணாம், அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகணும். நீங்கள் வெயிலில் வைக்கிறதுனாலும் சரி இல்லை நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருங்க. அந்த தண்ணி எல்லாம் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் நம்ம வந்து பண்ணலாங்க. பாருங்கள், இப்போ தண்ணி எல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ரீஃபைண்ட் ஆயிலோ இல்லை கடலை எண்ணெய் இல்லை நெய் கூட நீங்கள் இதுக்குள்ளே கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா இந்த ஆயிலை வந்து தடவி விட்டுருங்க. உள்ள எல்லா சைடும் இந்த ஆயில் வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். இந்த எண்ணெய் தடவுனதுக்கப்புறமே பாத்திரத்தில் வந்து நம்ம உடனே சமைக்க முடியாது. இந்த எண்ணெயும் வந்து நல்லா காயணுங்க. காஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த பாத்திரம் வந்து சமைக்கிறதுக்கு ரெடி ஆகும். ஒரு சிலருக்கு வந்து மீன் குழம்பு வச்சுட்டு அடுத்து வேறு ஏதாவது குழம்பு வச்சாங்கன்னா ஸ்மெல் அடிக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த பாத்திரத்தில் நீங்கள் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு வேறு குழம்பு வச்சுன்னா அந்த பழைய குழம்போட வாடை வந்து இருக்காது. பாருங்கள், இந்த எண்ணெய் எல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இந்த பாத்திரம் நமக்கு சமைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். நீங்களும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஷான் வசந்த் கிச்சன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.